ஆட்சி ஊறுகாய் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை கிடையாது, மன்மோகன் சிங் திட்டவட்டம். தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தவில்லை என இலங்கை அரசு மறுப்பு. தமிழ் உள்ளிட்ட மொழிகளை நாட்டின் அலுவல் மொழியாக அறிவிக்க கோரும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் விவாதம். கிரானைட் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட பி ஆர் பழனிசாமியின் மகன் உட்பட 9 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். இலங்கை மீது போர்க்குற்ற விசாரணை நடத்த கோரி சென்னை லயோலா கல்லூரி மாணவர்கள் 8 பேர் காலவரையற்ற உண்ணாநிலை. டெல்லியில் பெண்களுக்கான அஞ்சல் நிலையத்தை திறந்து வைத்தார் நடுவண் அமைச்சர் கபில் சிபல். சென்னை வியாசர்பாடியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளால் மிரட்டப்படுவதாக காவல் ஆணையரிடம் பொதுமக்கள் புகார். தேனியில் மோசடி புகாரில் மூடப்பட்ட தனியார் நிதி நிறுவனங்களிடம் இருந்து அடகு நகைகள் மீட்பு. வைகை பேரணை குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி திண்டுக்கல்லில் கையெழுத்து இயக்கம். இந்தியாவில் 500,000 மேற்பட்ட குடும்பங்கள் வீடு இல்லாமல் இருப்பதாக நடுவண் அமைச்சர் அஜய் மக்கான் தகவல். ஆட்சி ஊறுகாய் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.